நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற பதிவில் சீர்காழியின் தல சிறப்புகளை முன்னோட்டமாக நாம் அறிந்து கொண்டோம். இன்றைய பதிவில் சீர்காழி தலத்தின் மேலும் பல சிறப்புகளையும் இங்கு வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அம்பிகை திருநிலை நாயகியின் ஆலயம் குறித்தும் ஞானசம்பந்தரின் தெய்வீக வரலாற்றை குறித்தும் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம். சீர்காழி தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தை கொண்டிருக்கிறார். இவர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அம்பிகையானவள் திருநிலை நாயகி என்று அழைக்கப்படுகிறாள். சீர்காழி திருத்தலத்தில் மொத்தம் மூன்று மூலவர்கள் எனலாம். இவர்கள் பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர் மற்றும் சட்டைநாதர் என்ற பெயர்களில் எழுந்தருளியுள்ளனர். மூன்று பிரதான மூலமூர்த்திகள் உள்ளது இவ்வாலயத்தின் விசேஷமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மூன்று மூலமூர்த்திகளும் வீற்றிருக்கக்கூடிய பிரதான கோவிலானது மாடக்கோவில் வடிவில் திகழ்கிறது. இந்த மாடக்கோவிலானது விமானம் வடிவில் உள்ள கட்டுமலையாக காணப்படுகிறது. இது மூன்று தலங்களை கொண்டிருக்கிறது. இதன் மீது எளிதாக ஏறலாம். மூன்று தலங்களிலும் இறைவனுக்கு மூன்று திருச்சன்னதிகள் இருக்கின்றன. மூன்று சன்னதிகளிலும் இறைவன் சிவபெருமான் வெவ்வேறு வடிவங்களில் வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறார். முதல் மூர்த்தி பிரம்மபுரீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் லிங்க வடிவில் அருள்பாலிக்கிறார். இவர் கீழ்தளத்தில் காட்சியளிக்கிறார். இரண்டாவது மூர்த்தி தோணியப்பர் என்னும் திருநாமத்துடன் அம்பிகை உமா மகேஸ்வரியுடன் எழுந்தருளியுள்ளார். இவர் பிரம்மபுரீஸ்வரர் வீட்டிற்கும் கருவறையின் மேல்தளத்தில் காட்சி தருகிறார். மூன்றாவது மூர்த்தி சட்டைநாதர் என்னும் திருநாமத்துடன் வீற்றிருக்கிறார். இவர் மூன்றாம் தலத்தின் உச்சியில் வீற்றிருந்து அருள் புரிகிறார். பிரம்மன் பூஜித்த பிரம்மபுரீஸ்வரர் லிங்க வடிவத்திலும் பிரளய காலத்தில் தோணியில் வந்தவரும் ஞானசம்பந்தருக்கு காட்சியளித்தவருமான தோணியப்பர் குரு வடிவத்திலும் சிவமும் விஷ்ணுவும் வேறு வேறு அல்ல என்பதனை உணர்த்துமாறு சிவமும் விஷ்ணுவும் சங்கமித்த வடிவினராக திகழும் சட்டைநாதர் இங்கு சங்கம வடிவினராய் அருள் செய்கிறார். திருக்கோவிலானது ஊரின் நடுநாயகமாக சீர்காழி நகர மையத்தில் அமைந்துள்ளது. கோவிலை சுற்றிலும் நெடுதுயர்ந்த மதில் சுவர்கள் கம்பீரமாக காணப்படுகிறது. அதற்குள் பிரம்மபுரீஸ்வரருக்கும் திருநிலை நாயகிக்கும் திருஞான சம்பந்தருக்கும் தனித்தனியாக பெரிய அளவிலான ஆலயங்கள் உள்ளன. ஆலயத்தின் நார்த்திசைகளுக்கும் நான்கு ராஜகோபுரங்கள் உள்ளன. கிழக்கு திசையில் உள்ள ராஜகோபுரம்தான் ஆலயத்தின் பிரதான வாயிலாகும். மற்ற கோபுரங்கள் வழியாகவும் கோவிலுக்குள் செல்லலாம். தெற்கு கோபுரம் அளவில் அனைத்து கோபுரங்களை விடவும் உயரமாக காணப்படுகிறது. இது ஏழு நிலைகளை கொண்டிருக்கிறது. அம்பாள் சன்னதியை முதலில் தரிசிக்க வேண்டுமேயானால் வடக்கு கோபுரம் வழியாக உள் நுழைய வேண்டும். சிவபெருமானை முதலில் தரிசிக்க வேண்டுமேயானால் கிழக்கு ராஜகோபுரம் வழியாக உள் நுழைய வேண்டும். இந்த ராஜகோபுரம் ஐந்து நிலைகளோடு காணப்படுகிறது. முதலில் நாம் அம்பாள் ஆலயம் குறித்து அறிந்து கொண்டு அதன் பின்னர் சிவபெருமான் ஆலயம் குறித்து அறிந்து கொள்ளலாம். அம்பாள் சன்னதி தனி கோவிலாக வடக்கு கோபுரத்தை ஒட்டினார் போல கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. முதல் பிரகாரத்தின் வடக்கு சுற்றில் மேற்கு முனையிலிருந்து துவங்கி நீளும் அம்மன் சன்னதியானது பிரம்ம தீர்த்த குளக்கரை வரை நீண்டிருக்கிறது. தனி கோவிலுக்கான அனைத்து அம்சங்களோடு திருநிலை நாயகியின் ஆலயம் பிரம்மபுரீஸ்வரர் ஆலய வளாகத்திற்குள் அமைந்துள்ளது. அழகிய கொடிமரம், பலிபீடம், நந்தி வாகனம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கோபுரம், விமானம், திருச்சுற்று மாளிகை, அழகிய பிரகாரம், திருக்குளம், துவார பாலகிகள், சண்டிகேஸ்வரி என தனி ஆலயத்திற்கான அனைத்து அம்சங்களும் திருநிலை நாயகிக்கு உண்டு. திருநிலை நாயகியின் ஆலயத்திற்கு வெளியே விநாயகர் மற்றும் நாகர்கள் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. முன் மண்டபத்தின் வடக்கு புறத்தில் முருகப்பெருமானின் சன்னதி அமைந்துள்ளது. இந்த சன்னதியில் உள்ள முருகப்பெருமான் ஸ்ரீ மண்டபகுமாரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். இவர் தெற்கு நோக்கியவராய் வள்ளி தெய்வானையோடு காணப்படுகிறார். முதலில் விநாயகப் பெருமான் மற்றும் மண்டபகுமாரரை வழிபடுகிறோம். பின்னர் அம்மன் சன்னதிக்கு நேரெதிரில் உள்ள பலிபீடம், கொடிமரம் மற்றும் நந்தியம் பெருமானை வணங்குகிறோம். அம்பாளின் கொடிமரம் தாமிர தகடு போர்த்தப்பட்டு அழகுற காட்சியளிக்கிறது. கொடிமரத்தில் உள்ள விநாயகப் பெருமான் தெற்கு நோக்கியவாறு காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கியபடி ரிஷபாரூடர் அருட்காட்சி நல்குகிறார்.
வடக்கு நோக்கியபடி மயில் மீதமர்ந்த முருகப்பெருமான் மயில் வாகனராக காட்சி புரிகிறார். மேற்கு நோக்கியபடி அம்பிகை அன்னப்பறவையின் மீதமர்ந்து அருள் புரிகிறாள். கொடிமரத்தையும் நந்திதேவரையும் வணங்கிவிட்டு அம்பிகையின் பிரதான வாயிலை அடைகிறோம். வாயிலின் இருபுறங்களிலும் துவாரபாலகிகள் காணப்படுகின்றனர். அவர்களை வணங்கி அம்பிகையை தரிசிக்க அவர்களிடம் அனுமதி வேண்டிய பிறகு வாயிலில் நின்று நேராக பார்த்தால் அம்பாள் சன்னதி தெரிகிறது. வாயிலை தாண்டி அடுத்துள்ள மண்டபத்தை அடைகிறோம். அந்த மண்டபத்தை கடந்து இரண்டு படிகள் மேலேறி முகமண்டபத்தை அடைகிறோம். முகமண்டபத்தில் இருக்கும் விநாயகரையும் துவார சக்திகளையும் வணங்கி அடுத்துள்ள மண்டபத்தை அடைகிறோம். இது பெரிய அளவிலான உள்பிரகார மண்டபமாக காணப்படுகிறது. இங்கிருந்து கருவறையை நோக்கினால் அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் திருக்காட்சி தருகிறாள். நான்கு திருக்கரங்களோடு காட்சியளிக்கும் அன்னையின் மேலிரு கரங்களில் மலரும் மாலையும் திகழ்கின்றன. கீழிரு கரங்களில் ஒன்று அபயம் அளிக்கும் அபயஹஸ்தமாகவும் மற்றொன்று இடையின் கீழேயும் காணப்படுகிறது. அம்பிகையின் திருமுகம் காட்டும் மென்மையான புன்னகை நம்மை மெய்சிலிருக்க வைத்துவிடும் என்பது திண்ணம். இவள் திருநிலை நாயகி, ஸ்திரநாயகி, திரிபுர சுந்தரி என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறாள். திரிபுர சுந்தரி என்றால் மூ உலகிலும் ஈடு இணையற்ற பேரழகி என்று பொருள்படும். அதோடு அரசர்களுக்கு எல்லாம் பேரரசு என்றும் பொருள்படும். ஸ்திரநாயகி அல்லது திருநிலை நாயகி என்றால் எத்தகைய துன்பத்திலும் நம்மை நிலைகுலைய செய்ய விடாமல் நமக்கு ஸ்திரத்தன்மையை தருபவள் என்று பொருள். இங்கு வந்து வணங்கினால் தான் என்ற அகங்காரம் நீங்கி ஞானம் கிடைக்கும். திருநிலை நாயகியை வணங்கிவிட்டு வெளிப்பிரகாரத்தை வலம் வருகிறோம். ஆலயத்தை சுற்றி திருமாளிகை சுற்று அமைப்பிலான பிரகாரம் அமைந்துள்ளது. இந்த பிரகார சுற்று மண்டபத்தில் வாகனங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதோடு அம்பாள் ஆலயத்தின் பின்புற திருச்சுற்று மாளிகையில் இரட்டை விநாயகர்கள் ஒரு புறம் இருக்க, மறுபுறமோ மயில் வாகனராக முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். அம்பாள் கருவறை கோஷ்டத்தில் ஸ்ரீ சியாமலா தேவி, ஸ்ரீ இச்சாசக்தி, ஸ்ரீ ஞானசக்தி, ஸ்ரீ கிரியாசக்தி மற்றும் துர்கா தேவியின் அழகிய சிலாரூபங்கள் காணப்படுகின்றன. துர்கா தேவி நான்கு திருக்கரங்களை கொண்டவளாக காணப்படுகிறாள். மேலிரு கரங்களில் சங்கையும் சக்கரத்தையும் தாங்கி இருக்கிறாள். கீழிரு கரங்களில் ஒரு கரம் அபயஹஸ்தமாகவும் மற்றொரு கரம் இடையின் கீழேயும் காணப்படுகிறது. மகிஷனின் தலை மீது நின்றவாறு இந்த தேவி வடக்கு நோக்கியபடி நின்று கொண்டிருக்கிறாள். தனி மண்டபத்தில் சண்டிகேஸ்வரி தேவி எழுந்தருளியிருக்கிறாள். இவள் தெற்கு நோக்கியபடி அமர்ந்திருக்கிறாள். இங்கிருக்கும் அம்பிகையான திருநிலை நாயகிக்கு ஆடிப்பூர நாள் உகந்த நாளாகும். நவராத்திரி காலங்களில் இவளுக்கு சிறப்பு வழிபாடுகள் உண்டு. மாசி மாத வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு மாவிளக்கு இடுவதும் காவடி சுமப்பதும் உண்டு. திருநிலை நாயகியை வணங்கிவிட்டு ஆலயத்திற்கு வெளியே இருக்கும் முன் மண்டபத்திற்கு வருகிறோம். இங்கிருந்து முன்புறம் எதிர்நோக்க நெடுங்கடல் என பறந்து விரிந்து கிடக்கிறது பிரம்ம தீர்த்த திருக்குளம். பிரம்ம தீர்த்த குளம் அம்மன் சன்னதியின் முன்பிருந்து ஆரம்பமாகி வடக்கு பிரகாரத்தின் பெரும் பகுதியை நிறைத்து கொண்டு பிரகாரத்தின் கிழக்கு முனை வரை நீண்டு கடல் போல காட்சியளிக்கிறது. தீர்த்த குளத்தின் நான்கு புறமும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அழகுற இத்திருக்குளமானது காட்சியளிக்கிறது. சீர்காழி திருத்தலத்திற்கு 22 தீர்த்தங்கள் இருக்கின்றன. இருப்பினும் இவற்றுள் பிரதானமானது இந்த பிரம்ம தீர்த்த திருக்குளமே. பிரம்மதேவர் இந்த திருக்குளத்தை ஏற்படுத்தி இங்கு நீராடி பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டதாக தலபுராணம் கூறுகிறது. திருக்குளத்தின் தென்கரையில் அழகிய அலங்கார வளைவு காணப்படுகிறது. இந்த இடத்தில்தான் அம்பிகை திருநிலை நாயகி ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டிய அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த வரலாற்றை சுருக்கமாக அறிந்து கொண்டு பிரம்மபுரீஸ்வரரின் திருச்சுற்று மாளிகைக்குள் நுழையலாம். கிபி 7 நூற்றாண்டு நிகழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது வட தமிழகத்தை பல்லவர்களும் தென் தமிழகத்தை பாண்டியர்களும் வலிமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். ஆனால் அப்பொழுது தமிழகத்தின் பல்லவ மன்னனையும் பாண்டிய மன்னனையும் சமணமும் பௌத்தமும் ஆட்கொண்டிருந்தன. ஆதலால் சைவ வழிபாட்டிற்கு பெரும் இடையூறு ஏற்பட்டது. மக்களில் பெரும்பாலானோர் சமணர்களாக மாறியிருந்தனர். திருநீறு அணிபவர்களையும் சிவநாமத்தை உச்சரிப்பவர்களையும் கண்டால்
தீட்டாகிவிடும் என சமண குருமார்கள் தீண்டாமையினை முதன் முதலில் துவங்கி இருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில்தான் சீர்காழி திருப்பதியில் கவுனியர் கோத்திரத்தில் அந்தனர் குலத்தில் சிவபாத இருதயர் என்னும் வேதியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர்தம் துணைவியரின் பெயர் பகவதியார். இருவரும் இணைந்து சிவநெறி போற்றி வாழ்ந்து வந்தனர். சமணத்தின் ஆளுகையின் காரணமாக மக்கள் ஈசனை மறந்து விபூதி அணிவதை துறந்து வாழ துவங்கி இருந்தனர். இவற்றை கண்ட சிவபாத இருதயர் கர்ணையே வடிவான திருத்தோணிபுரத்து இறைவனிடம் தனக்கு புற சமயங்களை வீழ்த்தி வேத நெறியை தயக்க செய்யும் மைந்தனை தந்தருளும்படி நாள்தோறும் வேண்டி வந்தார். திருத்தோணிபுரத்து இறைவர் திருவருளால் அன்னை பகவதியார் மணிவயிறு கர்ப்பம் தரித்தது. சிவபெருமானுக்கு உகந்த சித்திரை திருவாதிரை நன்னாளில் ஞாயிறு முதலிய கோள்கள் உச்ச நிலையில் இருந்த நற்பொழுதில் வேதநெறி தழைத்து விளங்கவும் செந்தமையின் புகழ் திக்கட்டும் ஒழிக்கவும் புறச்சமயங்கள் பொலிவிழக்கவும் சீர்காழி பதியில் சம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்தருளினார். சம்பந்தரை நன்முறையில் அவர்தம் பெற்றோர் சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தனர். சம்பந்தருக்கும் 3 வயது நிறைவடைந்திருந்தது. ஒரு நாள் காலையில் சம்பந்தர் தளர்நடையிட்டு வீதியில் விளையாடி கொண்டிருந்த பொழுது சிவபாத இருதயர் வேத விதிப்படி நீராடுவதற்காக சீர்காழி திருக்கோவிலுக்குள் அமைந்திருக்கும் பிரம்ம தீர்த்த திருக்குளத்திற்கு சென்று கொண்டிருந்தார். தந்தையார் வெளியில் செல்வதை கண்ட பிள்ளையார் தானும் உடன் வர வேண்டும் என்று அவரது கால்களை கட்டி கொண்டு அழுதார். எனவே தனது மைந்தனையும் உடனழைத்துக் கொண்டு குளக்கரைக்கு சென்றார் சிவபாத இருதயர். பிரம்ம தீர்த்த குளக்கரையில் குழந்தையை அமர்த்தி விட்டு தாம் விரைந்து நீராடி வருவதாக கூறி குளத்தில் நீராடி கொண்டிருந்தார் சிவபாத இருதயர். சில நிமிடங்கள் மூழ்கியிருந்து ஜபிப்பதற்குரிய அகமர்ஷண மந்திரங்களை சொல்லிக் கொண்டு நீரில் மூழ்கினார். தந்தையை காணாமையாலும் பசி மேலிடவும் திருத்தோணி சிகரம் நோக்கி அம்மே அப்பா என்று கண்களில் நீர் ததும்பி வழிய அழைத்து அழத் துவங்கினார் சம்பந்தர். குழந்தையின் அழுகுரலை கேட்ட தோணிபுரத்து இறைவனும் இறைவியும் மனம் நெகிழ்ந்து விடை மீது அமர்ந்தவாறு குளக்கரை மேலே எழுந்தருளி திருக்காட்சி கொடுத்தார்கள். சிவபெருமான் உமாதேவியிடம், தேவி உன் குமாரன் பசி மேலிட அழுகிறான். அவனுக்கு ஓமையிலா கலைஞானமும் உணர்வறிய மெய்ஞானமும் கலந்த உனது திருமுலைப்பாலை ஊட்டுவாயாக என பணித்தார். அடுத்த கணமே தீர்த்தக்கரையில் நின்ற தேவியார் பால்மனம் மாறா பச்சிலம் பாலகனின் கண்ணீரை தமது திருக்கரங்களால் துடைத்து தமது மடியில் அமர்த்தி கொண்டார். திருமுலைப்பாலை பொற்கிண்ணத்தில் ஏந்தி சிவஞான அமுதினை குழைத்து சம்பந்தருக்கு அமுதூட்டுகிறாள். இதனை சேக்குகிறார் எண்ணறிய சிவஞானத்தின் அமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என ஊட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மல நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அன்னலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனனார் அருள் புரிந்தார் என பாடுகிறார். இப்பாடலின் பொருளாவது ஓமையில்லாத கலைஞானமும் உணர்வறிய மெய்ஞானமும் கலந்த திருமுலைப்பால் ஊட்டுவாயாக என சிவபெருமான் அம்பிகையை பணித்ததாகவும் அடுத்த நொடியே பெருமாட்டியும் எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உன் அடிசில் என சம்பந்தருக்கு அமுதூட்டினார் என பெரிய புராணம் சிறப்பிக்கிறது. அம்பிகையிடத்தில் ஞானப்பாலை உண்ட குழந்தை சம்பந்தர் சிவஞானம் கைவரப் பெற்றவராக திருஞான சம்பந்தரானார். சிவசக்தியால் ஆளப்பட்டதால் ஆளுடைய பிள்ளையார் என்றும் அழைக்கப்பட்டார். இந்திராதி தேவர்களுக்கும் மாமுனிவர்களுக்கும் கூட கிடைத்தற்கரிய பெரும் பாக்கியத்தை பெற்ற ஞான சம்பந்தர் சிவஞானத்தோடு தெய்வ தமிழ் ஞானமும் கைவரப்பட்டவராக குளக்கரையில் நிற்க உமையம்பிகை ஞான சம்பந்தருக்கு நல்லாசி கூறி மறைந்தாள். அம்பிகை மறைந்த அடுத்த சில நிமிடங்களிலேயே நீரில் மூழ்கியிருந்த சிவபாத இருதயர் தன்னுடைய நியமங்களை முடித்துக் கொண்டு கரையேறிய பொழுது பாலமுது கடைவாயில் வழிய நின்றார் ஞான சம்பந்தர். பால் வழியே நின்ற பாலகனை நோக்கிய தந்தையார் தன் மகனுக்கு யாரோ எச்சில் பாலை அளித்திருக்கின்றனர் என்று சினம் கொண்டார். சம்பந்தரை நோக்கி, பிள்ளாய், நீ யார் அளித்த பால் அடிசிலை உண்டாய்? எச்சில் பாலை உனக்கு அளித்தவர் யார் என வினவி தரையில் கிடந்த கோல் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு சம்பந்தரை அதட்டுகிறார். சம்பந்தரோ அம்பிகையை காட்ட குழந்தை பொய்யுரைக்கிறான் என கையில் இருந்த கோலால் அடிப்பதற்கு கையை ஓங்குகிறார். பின்னர் ஞானசம்பந்த பெருமான்
திருத்தோணிபுர கோபுர சிகரத்தை சுட்டி காட்டி தோளுடைய செவியன் விட ஏறியோர் தூவென் மதிசூடி காருடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர்கல்வன் ஏருடைய மலரான் உனைநாட் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என 11 பாடல்கள் அடங்கிய அற்புத தேவார பதிகத்தை தனது பால்மணம் கமழும் பச்சிலம் வாயால் பாடலாக பாடி தனக்கு பால் கொடுத்த இறைவனின் அடையாளங்களை தந்தையாருக்கு சுட்டி காட்டுகிறார். அதாவது தோடு உடைய உமாதேவியை இடப்பாகத்தில் உடைய சிவபெருமான் இடப வாகனத்தில் ஏறி தூய்மையான வெண்மதியை சூடி திருவெண்ணீரு மேனியில் பொழிய என் உள்ளத்தை கல்வனாக கவர்ந்தான். நான் முகனது வழிபாட்டினை ஏற்று அவருக்கு அருள் செய்தவன் அவனே எனக்கு திருக்காட்சி நல்கியவன் என பாடல் வாயிலாக விளக்குகிறார். 4 வயது கூட நிரம்ப பெறாத பாலகனின் ஞானம் நிறைந்த பாடலை கேட்ட சிவபாத இருதயரின் உள்ளம் ஆச்சரியத்தில் பூரிக்க அடிப்பதற்கு அவர் ஓங்கிய கோல் கை நெகிழ்ந்து கீழே விழுந்தது. தன் குழந்தைக்கு இறைவனே காட்சி தந்து பாலூட்டியது அறிந்து பரவசப்பட்டார். ஞான சம்பந்தரை அன்பு மேலிட வாரி அணைத்துக் கொண்டு உளம் மகிழ்ந்தார். மகனை பின்தொடர்ந்து கோவிலுக்குள் சென்றார் சிவபாத இருதயர். தோணிபுரத்து இறைவனை தரிசித்த ஞான சம்பந்தர் மேலும் ஒரு தேவார பதிகத்தை பாடி துதி செய்தார். ஆலயத்தை விட்டு புறப்படும் பொழுது ஞான பிள்ளையாரை சிவபாத இருதயர் தமது தோல் மீது சுமந்தவாறு அடியார்களும் மறைவர்களும் புடைசூழ இல்லம் திரும்பினார். ஞான சம்பந்தர் வாழ்ந்த வீடு சீர்காழியில் திருஞான சம்பந்தர் தெருவில் அமைந்துள்ளது. தற்பொழுது அந்த வீட்டில் தேவார பாடசாலை நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அதிசய நிகழ்வானது சீர்காழி நகரம் முழுவதும் விரைந்து பரவ மக்கள் அனைவரும் ஆலயத்தை நோக்கி விரைந்தனர். ஞான குழந்தையின் தெய்வீக நிகழ்வினை கண்டோரும் காணாது கேட்டோரும் ஆஹா என வியந்து இறைவனின் பெருங்கருணையினையும் ஞான சம்பந்தரையும் போற்றி துதி செய்தனர். குளக்கரையில் உள்ள அலங்கார வளைவில் சம்பந்தரின் வரலாற்றை விளக்குமாறு ஞான சம்பந்தருக்கு அம்பிகை பொற்கிண்ணத்தில் பாலளிப்பது, தோணியப்பறை தந்தைக்கு தனையின் சுட்டி காட்டுவது, பிரம்மதேவர் பிரம்மபுரீஸ்வரரை வழிபடுவது என்று பற்பல காட்சிகள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளன. இன்றளவும் கூட சம்பந்தர் அம்பிகையிடம் ஞானப்பால் உண்ட நிகழ்வானது சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தை சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டிய வரலாற்றை நினைவுபடுத்தும் விதமாக சீர்காழியில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவத்தின் 2 நாள் திருவிழாவானது திருமுனைப்பால் உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருமுனைப்பால் உற்சவமானது திருவாதிரை நட்சத்திரத்தன்று பிரம்ம தீர்த்தத்தின் கரையில் நடைபெறுகிறது. அன்றைய தினம் ஞான சம்பந்தருக்கு நைவேத்தியம் செய்த பாலை பிரசாதமாக உண்டால் மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகம். இங்கு வழங்கப்படும் பாலை அருந்தியவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பதை திருமுனைப்பால் உண்டார் மறுமுனைப்பால் உண்ணார் என்னும் பழமொழி விளக்குகிறது. ஞான சம்பந்தருக்கு அம்பிகை புரிந்த பெருங்கர்ணியை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டே பிரகாரத்தில் சற்றே திரும்பி கிழக்கு வாயில் பகுதியை அடைகிறோம். கிழக்கு கோபுரம் வழியே கோவிலுக்குள் சென்றால் வடக்கு பக்கம் அழகிய கருங்கல் மண்டபம் உள்ளது. இடப்பக்கம் கோயில் அலுவலகமும் மடப்பள்ளியும் காணப்படுகிறது. கிழக்கு ராஜகோபுரம் முதல் கருவறை வரை நீண்ட விசாலமான பிரகாரம் உள்ளது. இந்த விசாலமான பிரகாரம் இறைவனின் அளப்பரிய கருணையை போல பறந்து விரிந்து இருக்கிறது. சீர்காழி திருத்தலத்தின் மூலமூர்த்தியான இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தின் விரிவான வரலாற்றையும் தல சிறப்புகளை குறித்தும் அடுத்த பதிவில் நாம் காணலாம். இன்றைய பதிவின் வாயிலாக சீர்காழி திருத்தலத்தின் சிறப்புகளை குறித்தும் அம்பிகை திருநிலை நாயகியின் ஆலயம் குறித்தும் திருஞான சம்பந்தருக்கு அம்பிகை அருள் புரிந்த வரலாற்றை குறித்தும் நாம் அறிந்து கொண்டோம். சீர்காழி திருத்தலத்தில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்க கூடிய அம்பிகை திருநிலை நாயகியின் பெருமையையும் திருஞான சம்பந்தரின் புகழையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.